பொதிகை செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள். சீனாவுடனான எல்லை விவகாரம் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் தொடங்கியது. கல்வான் பகுதியில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி. நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கம் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க குளிர்சாதன வசதி இல்லாத 5231 ரயில் பெட்டிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே அறிவிப்பு. பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான மதிப்பெண்களில் குளறுபடி செய்தால் நடவடிக்கை. தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சியில் இதுவரை 2,10,000 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை. 55% பேர் குணமடைந்துள்ளதாக ஆணையர் பிரகாஷ் தகவல். விரிவான செய்திகள். சீனாவுடனான எல்லை விவகாரம் குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. புதுதில்லியில் மாலை 5 மணிக்கு காணொலி காட்சி மூலம் தொடங்கிய இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகிய அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். அதோடு இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, சிவசேனா கட்சித் தலைவரும் மகாராஷ்டிர முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட 20 மேற்பட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்திலிருந்து அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சரும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். முன்னதாக லடாக் எல்லையில் இந்திய சீன படைகளுக்கு இடையே அண்மையில் ஏற்பட்ட மோதலில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைத்துக் கட்சித் தலைவர்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். எல்லையில் நிர்வாகம் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவம் அத்துமீறியதால் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் இந்திய வீரர்கள் 20 வீரமரணம் அடைந்தனர். சீனாவின் தரப்பில் 35 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவுடனான எல்லைப் பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள விரும்புவதாகவும் இந்தியாவுடன் மேற்கொண்டு சண்டையிடப் போவதில்லை என்றும் சீனா தெரிவித்திருந்தது. எல்லையில் பதட்டத்தை தணிக்க மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சீன வெளியுறவு அமைச்சரும் தொலைபேசியில் பேசினார். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வது என்றும் ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தையை தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தில்லியில் காணொலி மூலம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, எல்லை பதட்டத்தை தணிக்க இருநாட்டு தூதரகங்கள், வெளியுறவு அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை நிர்வாக நடவடிக்கைகளை தங்கள் எல்லைக்குள்ளேயே வைத்துக் கொள்வது என்பதில் இந்தியா மிக தெளிவாக இருப்பதாகவும், அதேபோல் சீனாவும் அனைத்து நடவடிக்கைகளையும் தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். எல்லையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணிக்காப்பது அவசியம் என்றும், அனைத்து வேறுபாடுகளையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியும் என்று உறுதியாக நம்புவதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மேலும் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதலில் மேலும் சில இந்திய வீரர்கள் காணாமல் போய்விட்டதாக வெளியான செய்திகள் உண்மையற்றவை என்றும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து இந்திய வீரர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு விட்டன என்றும் அவர் விளக்கமளித்தார். நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பீகார் மாநிலம் கஹாரியா மாவட்டம் பெல்தார் வட்டாரத்திற்கு உட்பட்ட திலிஹார் கிராமத்தில் இத்திட்டம் தொடங்கப்படுகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சியில் 5 மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள 25,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள 27 மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 116 மாவட்டங்கள்
இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மூன்றில் இரண்டு பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்து ராஜ், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை, சுரங்கத்துறை, குடிநீர் மற்றும் துப்புரவு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட 12 அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. 6 மாநிலங்களில் உள்ள 116 மாவட்டங்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் 125 நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏழைகள் நலனுக்காக வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உலகில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த பிறகு யோகா கலை மேலும் பிரபலமாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினம் வருகிற June 21 கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு நேற்று காணொலி மூலம் செய்தி வெளியிட்ட பிரதமர், கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், இந்த ஆண்டு யோகா தினத்தை மக்கள் குடும்பத்துடன் தங்களது வீட்டுக்குள்ளேயே பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். யோகா கலை நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் திடமான மனதையும் ஆரோக்கியமான உடலையும் அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த பிறகு நோய் தடுப்பு சுகாதாரத்திற்கான முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்றும், யோகா கலை உலகம் முழுவதும் மேலும் பிரபலமாகும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வரும் 21 நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார். முகநூல், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களிலும் பிரதமரின் உரை நேரடியாக ஒளிபரப்பாகும். 21 காலை 6:30 பிரதமரின் உரை ஒளிபரப்பாக உள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள கசகஸ்தான் நாட்டின் முன்னாள் அதிபர் நூர் சுல்தான் நாசர்பவே விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், கசகஸ்தான் நாட்டின் முதலாவது மற்றும் முன்னாள் அதிபர் நூர் சுல்தான் நாசர்பவே விரைவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ தாம் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்புக்கு எதிராக கசகஸ்தான் நாட்டுடன் தோழமை நாடாக இந்தியா செயல்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கிழக்கு லடாக் பகுதியின் அருகே கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவ வீரர்கள் எவரையும் சிறைப்பிடிக்கவில்லை என்று சீன வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்ற அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் சாகோ லிஜான் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னதாக இந்திய ராணுவத்தினர் எவரும் கல்வான் பகுதியில் காணாமல் போகவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருந்தது. இதனை தற்போது இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். இதற்கிடையே கல்வான் பகுதியில் இந்தியா சீனா ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் சிலர் காணாமல் போனதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது சீன வெளியுறவு அமைச்சகம் அதனை மறுத்துள்ள நிலையில் இந்திய வீரர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்பது உறுதியாகியுள்ளது. சீனாவுடன் எல்லை விவகாரம் ஏற்பட்டுள்ள நிலையில் விமானப்படை தலைமை தளபதி RKS பதூரியா 2 பயணமாக லே மற்றும் ஸ்ரீநகர் விமானப்படை தளத்திற்கு சென்றுள்ளார். லடாக் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். கல்வான் பகுதியில் 20 இந்தியர்கள் சீன ராணுவத்தினருடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த நிலையில் விமானப்படை தலைமை தளபதியின் பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் 10,000 மேற்பட்ட வீரர்களை சீனா குவித்த நிலையில் அவர்களுக்கு எதிராக இந்திய விமானப்படையின் சார்பாக மேற்கொள்ளப்படும் தயார் நிலைகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். முதற்கட்டமாக நேற்று முன்தினம் லே விமானப்படை தளத்திற்கு சென்ற அவர் பின்னர் நேற்று ஸ்ரீநகர் விமானப்படை தளத்திற்கு சென்றார். இந்த 2 விமானப்படை தளங்களுமே கிழக்கு லடாக் பகுதிக்கு மிக அருகில் இருப்பதால் போர் விமானங்களை இயக்குவதற்கு உகந்த தளங்களாக கருதப்படுகிறது. இதற்கிடையே விமானப்படையின் Sukhoi-30, MKJ மிராஜ் 2000 மற்றும் ஜாக்வார் போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு லடாக் பகுதியில் சீன ஹெலிகாப்டர்கள் அத்துமீறி நுழைய முயன்ற வேளையில் இந்திய விமானப்படையின் Su-30 ரக போர் விமானங்கள் உடனே அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மற்றும் சோஃபியான் மாவட்டத்தில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் மேலும் 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். புல்வாமா மாவட்டத்தில் 2 தீவிரவாதிகளும் சோஃபியான் மாவட்டத்தில் 4 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 8 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக அப்பகுதியில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்.
புல்வாமா மாவட்டத்தில் மீஜ் என்னும் இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மேற்கொண்டனர். இதற்கிடையே இன்று காலை தீவிரவாதிகள் சிலர் மசூதிக்குள் புகுந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் அவர்களை நோக்கி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தவில்லை என்றும் காஷ்மீர் காவல்துறை உயரதிகாரி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். மத வழிபாட்டு தலத்தின் கண்ணியம் காக்கும் வகையிலும் இவ்வாறு பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் கூறினார். மற்றொரு சம்பவமாக சோஃபியான் மாவட்டத்தில் முனன் பிரான்பவா பகுதியில் நேற்று 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா தெரிவித்துள்ளார். நேற்று 1 தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் இன்று காலை 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 8 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். நடப்பாண்டில் இப்பகுதியில் இதுவரை 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதையடுத்து காஷ்மீர் காவல்துறை தலைவர் பாதுகாப்பு படையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தின் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். ரஜோரி மாவட்டத்தின் நவ்ஷேரா பகுதியில் இன்று காலை சுமார் 11 மணியளவில் பாகிஸ்தான் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாகிஸ்தான் படையினர் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 19 இடங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மாநிலங்களவையில் 8 மாநிலங்களைச் சேர்ந்த 19 உறுப்பினர்களின் இடங்கள் காலியாக உள்ளன. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் குஜராத்திலிருந்து தலா 4 இடங்களும், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானிலிருந்து 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 இடங்களும், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா ஆகிய மாநிலங்களிலிருந்து தலா 1 இடமும் காலியாக உள்ளன. கர்நாடகாவில் காலியாக இருந்த 4 இடங்களுக்கு 4 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் தேவேகவுடா, காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிஜேபி வேட்பாளர்கள் ரென்னா கடாடி மற்றும் அசோக் கஸ்டி ஆகிய 4 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து பிஜேபி வேட்பாளர் நபாம் ரேபியா போட்டியின்றி மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக குளிர்சாதன வசதியில்லாத 5231 ரயில் பெட்டிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது என்று இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து அதனை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் நிதி ஆயோக்கும் ஒருங்கிணைந்து வகுத்த திட்டத்தின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இயற்கை வெளிச்சம், போதிய காற்று ஆகிய வசதிகள் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் குளிர்சாதன வசதியில்லாத பெட்டிகள் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளதாகவும் குளிர்சாதன பெட்டிகள் இதற்கு உகந்தது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறந்த வெளியில் போதிய காற்று வசதியுடன் சிகிச்சை அளிப்பது நோயாளிகளுக்கு பயன் தரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நோய் தொற்று குறைவாக கொண்டவர்களுக்கும் நோய் தொற்று அறிகுறி உள்ளவர்களுக்கும் இந்த ரயில் பெட்டிகளில் சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளையில் அவசர சிகிச்சை அளிக்கும் பிரிவு ஒன்றும் சுகாதாரத்துறை அமைச்சக அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ரயில் பெட்டிகள் அடுத்த மாதம் மத்தியில் நோய் தொற்று அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் பயன்படுத்தப்படக்கூடும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யோக் ஜீவன் ஜீனே கா நியம் ஔர் சயம் லேகின் யோக ஹமே பாந்தா நஹீ ஹை பல்கி ஹமே ஆசாத் கர்த்தா ஹை தாக்கி ஹம் பூரி துனியா மே பியார் ஔர் சாந்தி ஃபைலா சகே தோ ஆயே பூரி துனியா மே சாந்தி ஔர் பியார் கே மெசேஜ் கோ ஃபைலானே கே லியே 21 जून अंतर्राष्ट्रीय योग दिवस से योग अभ्यास शुरू करें. योग करें, स्वस्थ रहें और खुश रहें. செய்திகள் தொடர்கின்றன. உலக அளவில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4.5 லட்சத்தை தாண்டியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் 86,02,376 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 456,802 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 45,52,491 பேர் குணமடைந்துள்ளனர்.
சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,63,756 ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் இதுவரை 120,688 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு 931,079 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் 983,359 பேர் பாதிக்கப்பட்டு 47,869 பேர் உயிரிழந்துள்ளனர். 520,360 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 569,063 பேர் பாதிக்கப்பட்டு 7,841 பேர் உயிரிழந்துள்ளனர். 324,406 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் 120,504 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,751 பேர் உயிரிழந்த நிலையில் 60,838 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் 49,979 பேர் பாதிக்கப்பட்டு 1,969 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,341 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 25,601 பேர் பாதிக்கப்பட்டு 1,591 பேர் உயிரிழந்தனர். 17,819 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 15,181 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை 465 ஆகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,239 ஆகவும் உள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மேலும் 2,115 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,449 ஆக அதிகரித்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே 1,630 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 30,271 ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 666 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,322 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 38,327 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 27,537 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 827,980 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை 55.60% பேர் குணமடைந்துள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கட்டுக்குள் இருந்தாலும் சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பாதிப்பு சற்று அதிகமாக உள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊரடங்கு வரும் 30 தேதி வரை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முழு ஊரடங்கை முன்னிட்டு சென்னை நகரம் முழுவதும் 350 மேற்பட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளில் ஈடுபட உள்ளனர். அத்தியாவசிய தேவை ஏதும் இல்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் பொது முடக்கம் முடிவடைந்த பின்னரே அவை ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர முழு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும் நோக்கில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் 15,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். ஊரடங்கு அமலுக்கு வருவதை முன்னிட்டு சென்னை நகருக்கு வரும் அனைத்து சாலைகளும் மூடப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விதிமுறைகளை மீறி கடைகள் திறக்கப்பட்டால் மாநகராட்சி அதிகாரிகளால் சீல் வைக்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் மக்கள் வருவதையும் சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறுவதையும் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை கண்காணித்து நோய் தடுப்பு பணிகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டுமே சென்று வாங்கிக் கொள்ளவும் முடிந்த அளவிற்கு வாகனங்களில் செல்வதை தவிர்த்து நடந்து சென்று பொருட்களை வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற இடங்களுக்கு வாகனங்களில் அனுமதியின்றி செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. சரக்கு வாகன போக்குவரத்து, தண்ணீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் உரிய அடையாள அட்டை மற்றும் அனுமதி சீட்டுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் கடைகள், பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்டவை காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இயங்க அனுமதி தரப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளான 21 மற்றும் 28 தேதிகளில் எவ்வித தளர்வும் இன்றி கடும் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முதல் விலையில்லாமல் உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருந்தபோது கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்கப்படப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை இந்த பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களில் மேலும் அதிக அளவு உணவு தயார் செய்து அவற்றை தேவையுள்ள முதியோர் நோயுற்றவர்கள் மற்றும் ஆதரவற்றோரின் இல்லங்களுக்கு சென்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் தெரிவிக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் விடுபட்ட 11ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது குறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் 10ஆம் வகுப்பு மற்றும் விடுபட்ட 11ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு மாணவர்கள் காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 80% மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 20% மதிப்பெண் மாணவர்களின் வருகை பதிவின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை அனைத்து பள்ளிகளுக்கும் தெரிவிக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதில் குளறுபடி செய்யும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குண்டேரிப்பள்ளம் ஓடையில் 3.76 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள தடுப்பணையை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றார். மதிப்பெண்கள் வழங்குவதில் குளறுபடி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்கள் மதுரையில் அனுமதியின்றி தங்கியிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரித்துள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கட்டுமானப் பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் அனுமதியில்லாமல் தங்கிக்குள்ள வெளி மாவட்ட மக்கள் தாமாக முன்வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றார். பெரியார் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளில் 60% நிறைவடைந்துள்ளன என்று குறிப்பிட்டார். கட்டுமானப் பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை மாநகராட்சியில் 900 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யோக் ஜீவன் ஜீனே கா நியம் ஔர் சன்யம் ஹை, லேகின் யோக் ஹமே பாந்தா நஹீ ஹை, பல்கி ஹமே முக்த கர்தா ஹை, தாக்கி ஹம் விஸ்வ கி சபீ பிராணியோ கோ பிரேம் ஔர் சாந்தி கே பாவ் சே தேக் சகே. தோ ஆயியே பூரே விஸ்வ மே சாந்தி ஔர் பிரேம் கே சந்தேஷ் கோ ஃபைலானே கே லியே इस 21 जून अंतर्राष्ट्रीय योग दिवस से क्यों ना हम योग अभ्यास की शुरुआत करें. और जैसे मैं हमेशा कहती हूं, योगा से ही होगा. स्वस्थ रहो, मस्त रहो. आत्म नमस्ते. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் கொரோனா நோய் தொற்றிய 55% பேர் குணமடைந்துள்ளதாக சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை மீண்டும் பொது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மாநகராட்சி சார்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ரிப்பன் மாளிகை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகராட்சியில் இதுவரை 210,000 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இதில் 37,070 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தினமும் 11,000 மாநகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாகச் சென்று காய்ச்சல், சளி, இருமல் அறிகுறிகள் இருக்கிறதா என்று கண்காணித்து வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். முதல்வரின் உத்தரவுக்கு இணங்க 4,000 இளைஞர்களை கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள வீடுகளை கண்காணிப்பாளர்கள் என்றும் குறிப்பிட்டார். கொரோனா சிகிச்சையின் போது கண்காணிப்பிலிருந்து வெளியே சென்ற 150 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். ஈரோட்டில் கொரோனா தொற்றால் உறுதி செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தங்கியிருப்பவர்களை அம்மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஆய்வு செய்தார்.
ஈரோடு மாவட்டத்தின் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த 70 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர். இந்நிலையில் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதிதாக சிலருக்கு தொற்று பரவியுள்ளது. நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள 6 பேர் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட அகத்தியர் வீதியில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றனர். இதனை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஆய்வு செய்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் அறிவுரை வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ராமன் கேட்டுக்கொண்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை சார்பில் கிருமி நாசினி தெளிப்பு வாகனம் நடமாடும் கொரோனா பரிசோதனை மையத்தையும் தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சென்னை ஆவடி விமானப்படை தளத்தில் பல்வேறு பணிகளுக்கு பயிற்சி பெற்று வந்த 420 வீரர்கள் தங்களது ஓராண்டு பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 3 விமானப்படை வீரர்களும் இங்கு பயிற்சி பெற்றுள்ளனர். இதையடுத்து விமானப்படையில் சேரவுள்ள வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி இன்று சென்னை ஆவடி விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆவடி விமானப்படையின் ஏர் கமாண்டர் தினேஷ் சிங் தாகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த வீரர்களுக்கு பரிசு வழங்கினார். அப்போது பேசிய அவர், நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் வீரர்கள் இந்நாட்டின் சொத்துக்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தங்களுடைய திறன்களை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுமாறும் வீரர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த வீரர்கள் பி எஸ் பல்வந்த், சுகில், ஏ பி சிங் ஆகியோர் அனைவருக்கும் விருது பெற்றனர். புது பயிற்சி பிரிவில் முஜீப்கான், ரத்தோர், தோமர் ஆகியோரும் விருது பெற்றனர். நடப்பாண்டுக்குள் கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பின் முதன்மை அறிவியலாளர் சௌமியா சுவாமிநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்கான மருந்தை சோதிக்கும் வகையில் 10 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மருந்து செலுத்தப்பட்டதாகவும் அதில் 3 பேர் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 2 பில்லியன் கொரோனா தடுப்பு மருந்துகள் உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவுடனான எல்லை விவகாரம். பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியது. கல்வான் பகுதியில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி. நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கம் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க குளிர்சாதன வசதியில்லாத 5,231 ரயில் பெட்டிகள் தனிமைப்படுத்த பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே அறிவிப்பு. பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான மதிப்பெண்களில் குளறுபடி செய்தால் நடவடிக்கை. தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சியில் இதுவரை 2,10,000 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை. 55% பேர் குணமடைந்துள்ளதாக ஆணையர் பிரகாஷ் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.